பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து பீர்க்கங்காய் வச்சு ஒரு கடைசல் பண்ண போறோம். எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க இந்த பீர்க்கங்காய். இது வந்து இந்த பீர்க்கங்காய் கடைசலை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, பீர்க்கங்காய் கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த மேல வந்து பட்டை இருக்கும், அந்த பட்டையை வந்து இப்படி எடுத்துறணும். நம்ம சொரசொரன்னு இருக்கும், ரொம்ப பேத்து சதை தெரியற அளவுக்கு எடுக்க வேண்டாம். லைட்டா இப்படி சரண்டனம்னா வந்துடும். இப்போ இந்த பீர்க்கங்காய் கடைசலுக்கு நான் வந்து ஒரு பீர்க்கங்காய சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதோட தாளிச்சு வேக வைக்கணும். நம்ம ஒரு பெரிய வெங்காயம் துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, மஞ்சள் தூள், கல்லுப்பு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம் அரை டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம், தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு உருண்டையான பாத்திரம் எடுத்துக்கலாம். இது கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரியுது. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாயை போட்டுக்கிறோம். அதோட ரெண்டு வரமிளகாயும் முழுசாக போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம், அதனால் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த காயை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ இதை நல்லா நம்ம வேக விடலாம். இது நல்லா வேகட்டும், காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா பதமாக வேகணும். அப்போ தான் கடையிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது குக்கரில் கூட வைக்கலாம். குக்கரில் வச்சா அது ஒரு டேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி பீர்க்கங்காயை கடைஞ்சி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இந்த காய்க்கு ஊற்றியிருக்கேன். இப்போது நம்ம வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி மத்து இருந்துச்சுன்னா, பருப்பு கடையிற மத்து இருந்துச்சுன்னா அதை இதில் போட்டு இப்படியே நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். மத்து இல்லைன்னா அப்படியே நல்லா வேக வச்சு கரண்டிலே மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா மாவு மாதிரி வந்துடும். இது நல்லா சாதத்தில் போட்டு சூடாக பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கீழே வச்சு கடைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இது அவசரமாக நம்ம சமையல் செய்யறதுக்காக சமையல் செய்யணும்னா இந்த மாதிரி டக்குன்னு காய அரிஞ்சு போட்டு நம்ம கடைஞ்சி ஒரு நேரம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம பாருங்க, நல்லா கடைஞ்சாச்சு. பாருங்க, நல்ல சுவையான ருசியான பீர்க்கங்காய் கடைசல் நமக்கு நாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனுக்ரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.